புராண காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிய கோவில்களில் நம்மை ஆச்சரியமூட்டும் பல விஷயங்கள் உள்ளடக்கிய வண்ணம் இருக்கிறது. அதை நம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் நம் முன்னோர்கள் அறிவியலை மையப்படுத்திதான் கோவில்களை கட்டியிருக்கிறார்கள் என்று தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் அறிவியலாளர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அதிசயங்கள் உள்ளடங்கியுள்ளது. அவை யாது என்று பின்வருமாறு பார்ப்போம். பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் உள்ள மடப்பள்ளியே உலகில் மிகப்பெரிய மடப்பள்ளியாகும். இந்த மடப்பள்ளியில் நமக்கு புலன்படாத ரகசியம் என்னவென்றால், இங்கு சமைக்கப்படும் பிரசாதத்தின் அளவு எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனால் கோவிலின் வரும் பக்தர்களின் வருகை அதிகமானாலோ பக்தர்களுக்கு பிரசாதம் பற்றாமல் போனதில்லை. அதேபோல் பக்தர்களின் வருகை குறைவாக இருந்தாலும் தயாரித்த பிரசாதம் மீதமும் ஆனதில்லை. இது எப்படி சாத்தியம் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதேபோல் இந்த மடப்பள்ளியில் இன்று வரை விறகு அடுப்பு வைத்து மண்பானைகளை கொண்டுதான் சமைக்கிறார்கள். இந்த மண்பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக 7 அடுக்குகள் வைத்து கீழே தீ மூட்டுகிறார்கள். இதில் நம்மை ஆச்சரியமூட்டும் ரகசியம் என்னவென்றால், மேல் பானையில் உள்ள அரிசி முதலாவதாகவும் கீழ்பானையில் உள்ள அரிசி கடைசியாகவும் வேகும். இதற்கான காரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேபோல் இந்த கோவிலில் அமைந்துள்ள சுதர்சன சக்கரத்திலும் ஆச்சரியங்கள் உள்ளடங்கியுள்ளது. இந்த கோவிலில் கோபுரத்தில் அமைந்துள்ள சுதர்சன சக்கரம் நகரின் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் உங்களை நோக்கி பார்ப்பது போலவே காட்சியளிக்கும். அப்படி ஏன் தெரிகிறது என்பதை இதுவரை அனைவருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது. அடுத்து இந்த சக்கரத்தின் மேலே ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கும். இந்த கொடியின் உயரம் 214 அடியாகும். இங்கு அபரிதமான மழையோ தாங்க முடியாத குளிரோ வெயிலோ என்றாலும் 3 பேர் கொண்ட குழு எந்தவித கஷ்டமும் தடங்களும் இன்றி உச்சிக்கு சென்று தினமும் கொடியேற்றுவர். அதேபோல் இது சாதாரண கொடியும் அல்ல. ஏனென்றால் இந்த கொடியானது காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அதற்கு எதிர் திசையில் பறக்கும். இதற்கான காரணத்தை மிகப்பெரிய விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. சாதாரணமாக கோவில்களின் கோபுரத்தில் பறவைகள் வந்து அமருவதும் சில பறவைகள் அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்து வருவதும் உண்டு. ஆனால் பூரி ஜெகநாதர் கோவிலில் மட்டும் எதிர்மறையாக ஒரு பறவையை கூட பார்க்க முடியாது. அதேபோல் கோவிலில் அமைந்துள்ள பகுதியின் மேல் பறவைகள் மட்டுமின்றி விமானங்கள் கூட பறப்பதில்லை. அதேபோல் இந்த ஜெகநாதர் கோவில் கோபுரத்தின் நிழல் எந்த நேரத்திலும் தரையில் படுவதில்லை. கடற்கரையை ஒட்டிதான் ஜெகநாதர் கோவில் அமைந்துள்ளது. ஆனால் கோவிலின் முதல் படியை தாண்டினால் கடல் அலைகளின் சத்தம் கொஞ்சம் கூட கேட்பதில்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று புலன்படவில்லை. இத்தகைய அதிசயங்களுக்கான பதில் அந்த பூரி